விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து அருப்புக்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கொளுத்தும் வயலில் கிராமம் கிராமமாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி இன்று அருப்புக்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உடன் இணைந்து கொளுத்தும் வயலில் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன்படி அருப்புக்கோட்டை ஒன்றிய பகுதிகளான சூளக்கரை, வெள்ளிபத்திரி, பாலவனத்தம், பெரிய வள்ளிக்குளம், சின்ன வள்ளிக்குளம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து இருவரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு தேர்தல் முடிந்து ஒரு மாதத்திற்குள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் மாணிக்கம் தாகூர், ராகுல் காந்தி பிரதமரானதும் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் எனவும் சம்பளம் ₹400 வழங்கப்படும் என உறுதியளித்து நீங்கள் கை சின்னத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என பேசி வாக்கு சேகரித்தனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.